வணக்கம் நண்பா நண்பிகளே. சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அன்று தெரியாமல் கூட இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்களை செய்யவே கூடாது. தீராத கஷ்டம் ஏற்படும், முக்கியமாக பண வரவில் தடை ஏற்படும், எதை தொட்டாலும் பிரச்சனை மேல் பிரச்சனையாக இருக்குங்க. ஒரு சில விஷயங்களை ஒரு சில தினங்களில் செய்யக்கூடாது இல்லைங்களா? அப்படிப்பட்ட தமிழ் வருட பிறப்பு அன்று நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் இந்த பதிவில் சொல்ல போகிறேங்க. நாம் எப்போதும் தினமும் காலையில் எழும்பும் போதும் அன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும்னு மனசில் வச்சுக்கிட்டு தான் கலந்து நினச்சிட்டு எழுந்துப்போம் இல்லைங்களா? அதோடு இல்லாமல் அன்றைய நாளுக்கான பலன் என்ன அப்படின்றதையும் கேலண்டரில் நம்ம பார்ப்போம், செய்தித்தாளில் பார்ப்போம், நியூஸில் பார்ப்போம், ராசி பலன் பார்ப்புற பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்குது. இவ்வொரு ஒவ்வொரு நாளையும் நல்ல நாளாக அமையணுன்ற பார்க்குற பட்சத்தில் ஒரு வருடத்தோட முதல் நாள் அன்று சில விஷயங்களை செய்யணும், சில விஷயங்களை செய்யக்கூடாது. அப்படி தமிழ் புத்தாண்டு அன்று மிக முக்கியமாக செய்யவே கூடாத விஷயங்களை சொல்ல போகிறேங்க. ஒரு வருடத்தோட முதல் நாளான சித்திரை மாதம் 1ஆம் தேதி அத்தமிழர்கள் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒன்று, இவ்வாறு நம் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருந்த நாளில் மிக முக்கியமான விஷயம், அன்னைக்கு முடி வெட்டுதல் கூடவே கூடாது. ரெண்டாவது, தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல் கூடவே கூடாது. அன்னைக்கு குளிச்சோன்றப்ப தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறப்ப நம்ம கிட்ட இருக்கிற செல்வ செழிப்பு, நம்ம கிட்ட இருக்கிற முக அழகு பொழிவதெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கவே கூடாது. அதே மாதிரி முன்தினம் தான் வீட்டை வந்து ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணணும். அன்றைய தினம் வீட்டில் ஒட்டடை அடிக்கிறதும் கிளீன் பண்ணுறதோ அது மாதிரி விஷயங்கள் செய்யவே கூடாது. இது மாதிரி செய்யிச்சிங்க அப்படின்றப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலை ரொம்ப ரொம்ப மாற்றம் ஏற்படும். வீட்டில் பண பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாளன்னைக்கு மறந்தும் கூட கை மற்றும் கால்களில் உள்ள விரல்கள் இருக்க நகங்களை வெட்டக்கூடாது. மறுநாள் வேணால் நகத்தை வெட்டிக்கலாம், இல்லை முந்தைய நிலம் வெட்டிக்கலாம், அந்த நாள் மட்டும் செய்யவே கூடாது சரிங்களா? அது முக்கியமான விஷயம். உங்கள் வீட்டில் தருத்தரத்தை உண்டாக்கும் அந்த ஒரு நகைக்கண்ணு வந்து நம்ம வீட்டில் பட்டா கூட. அந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்று பிறரிடம் கடன் வாங்குவது கூடவே கூடாது, கடன் கொடுப்பதும் கூடவே கூடாது. இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்றப்போ முதல் நாளே இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுன்னா வருடம் முழுதும் கடன் வாங்கிட்டே இருப்பீங்க, வருடம் முழுவதும் கடன் கொடுத்துட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துட்டே இருப்பீங்க சரிங்களா? ஏன்னா வருடத்தோட முதல் நாள் அன் இது மாதிரி செயலை செஞ்சீங்கன்றப்போ பணப்பிரச்சனை உங்கள் வீட்டில் நிறைய ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சித்திரை 1 அன்று தேவையில்லாமல் அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. ஒரு வருடத்தில் நம்ம எப்படி மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக அந்த வருடத்தை ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி அந்த வருடம் அமையன்றது நம்ம மனசுக்குள்ள நம்மளுக்கு பதியப்படுற விஷயம். அன்றைய தினம் சண்டை சச்சரவோ, கோவப்படுறதோ, அழறதோ, புலம்புறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை மட்டும்தான் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த நாளில் வந்து இல்லை, வேண்டாம், அது மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளும் பயன்படுத்தாதீங்க. அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது அது நம்மக்கிட்டேயே சுற்றி சுற்றி வந்து நம்மளை முன்னேற விடாமல் தடை செஞ்சுட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து நிதானமாக பார்த்து பத்திரமாக காலை தூங்கி எழுந்த முந்தின தினத்தை முந்தின நாளை வீடு சுத்தம் பண்ணுறது, சுவாமி படங்களை சுத்தம் பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அன்றைய தினம் தூங்கி எழுந்தவுடனே கனி காணுதல் சொல்லுவாங்களே, நகையோ பணமோ பழங்களோ எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு தூங்கி எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு கண் விழிக்கும் போது அதை கண்ணால் பார்த்துருங்க, அதை கனி காணுதல் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த வருடம் பொழுது உங்களுக்கு ஒரு இனிமையான வருடமாக அமையும். சரி, எளிமையான வகையில் வந்து வழிபடுங்க, அதுவே சிறப்பு சரிங்களா? அதே மாதிரி புறம் பேசாதீங்க, மற்றவங்களை வந்து பழி சொல்லாதீங்க, நல்ல ஒரு கோவில்களுக்கு போங்க, உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன தானங்களை பண்ணுங்கள், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக அமையும். நன்றி சகோதர சகோதரிகளே.